நிகழ்ச்சிகளின் நோக்கம் மக்களின் உரிமைகளுக்காக ஒன்றிணைவோம் என்பதேயாகும். அதே போல மக்களை சென்றடைவோம் என்பதேயாகும்.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أنبانا سفر سفودري غلي كارندا فبراير 15 لام تيدي رامانا دبرتيل نادي بتر دريدي مترن كوليفري تاكدل سبب كوريت ورسلا ونماي نقلو غلي ونقلودن بايندو غلا لامندري آسي بديندين فبراير 15 لام تيدي إنديا ملوادوم بابلر فرندنا ماك كوندادا بتواري كيندري கடந்த 2007 ஆம் ஆண்டு தென்னிந்தியாவில் 1990 களிலிருந்து மக்கள் இயக்கமாக செயல்பட்ட முன்னோடி இயக்கங்களான மனிதநேய பாசறை நேஷனல் டெவலப்மென்ட் ஃப்ரண்ட் கர்நாடகா ஃபோரம் ஃபார் டிக்னிட்டி என்ற மூன்று மக்கள் இயக்கங்களும் இணைந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற ஒரு கூட்டமைப்பாக அறிவித்த ஒரு தினம்தான் பிப்ரவரி 17 இந்த தினத்தில் இந்தியா முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் கொடியேற்ற நிகழ்ச்சிகள் நலத்திட்ட உதவிகள் இரத்த தானம் வழங்குதல் அதே போன்று அணிவகுப்புடன் கூடிய பேரணி மற்றும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள் என்ற பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் இந்த வருடம் ராமநாதபுரத்தில் பேரணி மற்றும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டது அணிவகுப்புடன் கூடிய பேரணி மற்றும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஆக இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 17/1/2014 ஆம் தேதி ஒரு மாதத்திற்கு முன்பாகவே நாம் அனுமதி முறையாக விண்ணப்பிக்கின்றோம் அதை பரிசீலித்த காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு அலைக்கழிப்புக்கு பின்பு 13/2/2014 ஆம் தேதி உங்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கின்றோம் என்பதாக அனுமதி முதல் கட்டமாக தருகின்றார்கள் அதன் பின்பு மீண்டும் நாம் பேரணி மற்றும் அணிவகுப்பு நடத்த வேண்டும் இது இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பகுதி என்பதாக மீண்டும் விண்ணப்பிக்கின்றோம் அதை பரிசீலித்த காவல்துறை அதிகாரிகள் 16/2/2014 ஆம் தேதி பொதுக்கூட்டம் மற்றும் பேரணியும் நடத்தி கொள்ளலாம் அணிவகுப்புடன் கூடிய பேரணியும் நடத்தி கொள்ளலாம் என்று எழுத்துப்பூர்வமாக அனுமதி கொடுக்கின்றார்கள் ஆக அனுமதி இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படவில்லை என்பது தெளிவான ஒரு விஷயம் எழுத்துப்பூர்வமான அனுமதி இந்த நிகழ்ச்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆக இந்த சூழ்நிலையில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் செய்யப்படுகின்றது பேரணி 4 மணிக்கு தொடங்குவதாக திட்டமிடப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்டது ஆக இந்த சூழ்நிலையில் பேரணி தொடங்குவதற்கு மக்களெல்லாம் ஒன்று கூடியிருந்தார்கள் மக்களெல்லாம் ஒன்று கூடப்பட்டு விட்டார்கள் அணிவகுப்பு நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்டது
அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு பேரணி நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்பதாக காவல்துறை அதிகாரிகள் தடை விதிக்கின்றார்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்ற ஒரு கேள்வியை மக்கள் மத்தியில் நாம் இங்கே முன்வைக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு நூற்றுக்கணக்கான அதிரடிப்படை வீரர்கள், தடியடி நடத்துவதற்கு தயார்படுத்தப்பட்ட அதிரடிப்படை வீரர்கள், வஜ்ரா வாகனம், அதே போன்று கண்ணீர் புகை குண்டு வீசக்கூடிய வாகனம், ரப்பர் குண்டு துப்பாக்கிகள் போன்ற அனைத்து தடுப்பு கலவர தடுப்பு ஆயுதங்கள் அனைத்தையும் போலீசார் திடீரென்று கொண்டு வருகின்றார்கள். அதுவரைக்கும் எந்தவிதமான முன்னறிகுறியும் கிடையாது. திடீரென்று இவை அனைத்தையும் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. இதன் பின்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. பேரணியை தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தை அனுமதி கொடுத்திருக்கின்றீர்கள், நிச்சயமாக பேரணி நடத்தியேதான் தீர வேண்டும் என்ற அடிப்படையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய நிர்வாகிகளும் அங்கிருக்கக்கூடிய வழக்கறிஞர் குழுவினரும் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்துகின்றார்கள். யாரிடம்? வெள்ளத்துறை மற்றும் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆழ்வார் ஆகிய இரண்டு நபர்களுடைய தலைமையில் வந்த காவல்துறை குழுவினரோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றது. ஆக இந்த பேச்சுவார்த்தையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே, இந்த பேச்சுவார்த்தை ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு புறத்தில் தடியடியை ஆரம்பிக்கின்றார்கள். ஆக இந்த அடிப்படையில் துவங்கப்பட்டது தான் தடியடி. ஆக தடியடியை அடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த காயம் ஏற்படுத்தப்படுகின்றது. கிட்டத்தட்ட 25 மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்த வழக்கறிஞர்கள் உட்பட 25 மேற்பட்ட முஸ்லீம்கள் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள். அதே போன்று பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை படம் பிடிப்பதற்காக வந்த கேமரா குழுவினர், படக்குழுவினர் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கொண்டு வந்த கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மதிப்புள்ள கேமராக்கள் சேதப்படுத்தப்பட்டு அதையும் காவல்துறை அதிகாரிகள் தூக்கி கொண்டு ஓடிய காட்சிகளும் நம்மிடத்தில் இருக்கின்றது. ஆக இந்த அடிப்படையிலான ஒரு கொடூரமான தாக்குதல் திட்டமிட்டு இது வந்து நடத்தப்பட்டிருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு தடியடி சம்பவத்திற்கு, கொலைவரி தாக்குதலுக்கு காவல்துறையினர் ஒரு சில காரணங்களை சுட்டிக்காட்டி, இதனால் தான் நாங்கள் இதை செய்தோம் என்பதாக சுட்டிக்காட்டுகின்றார்கள். என்ன அது? முதல் காரணமாக கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டவர்கள் காவல்துறையை நோக்கி கல்வீசியதாக ஒரு குற்றச்சாட்டு. இதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய பிரதானமான ஒரு காரணம். ஆனால் நடந்தது என்ன? கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மக்களும் சொல்லக்கூடிய ஒரு காரணம், மாடியிலிருந்து கற்கள் வீசப்பட்டதாக சுட்டிக்காட்டினார்கள். அதன் அடிப்படையில் அந்த மாடிக்கு சென்று இரண்டு நபர்கள், சிவகுமார் மற்றும் சுதர்சன் என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்களை பிடித்து இழுத்து வந்து காவல்துறையினர் நாம் ஒப்படைக்கின்றோம், அங்கே இருக்கக்கூடிய கற்களையும் ஆதாரமாக காட்டுகின்றோம், இங்கே பாருங்கள் இவர்களால் கற்களை தூக்கி போட்டார்கள் என்பதை ஆதாரமாக காட்டுகின்றோம். ஆனால் இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்த பின்பும் அந்த இரண்டு நபர்களை நாம் தாக்கியதாக தற்பொழுது வழக்கும் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பது ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆக அந்த இரண்டு நபர்களையும் தங்களுடைய நண்பர்களைப் போல் இவர்கள் காரில் வைத்து அழைத்துச் சென்று அவர்களை வைத்து வழக்கும் இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்டுகின்றோம். ஆக இந்த இரண்டு நபர்கள் யார் என்ற ஒரு கேள்வி தற்பொழுது முன் வருகின்றது. இவர்கள் காவல்துறையினரே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்களோ என்ற ஒரு சந்தேகமும் மக்கள் மத்தியில் வலுவாக இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகின்றோம். அதே போன்று இன்னொரு காரணமும் நாம் சொல்ல முடியும். கடந்த வருடம் இதே நிகழ்ச்சி திருச்சி, நாகர்கோயில், தாம்பரம் ஆகிய 3 இடங்களை நாம் நடத்தினோம். திருச்சியில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில், யூனிட்டி மார்ச் என்று சொல்லக்கூடிய அந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் மிகப்பெரிய கெடுபிடிகளை காவல்துறையினர் அரங்கேற்றினார்கள். ஆக அதை கண்டித்து நாம் உயர்நீதிமன்றத்தில் கடந்த வருடம் வழக்கு தொடுத்திருந்தோம். அந்த வழக்கு கடந்த பிப்ரவரி 5 உயர்நீதிமன்றத்திற்கு வந்தது. அனைத்து நபர்களும் இதற்கு பதிலளிக்க வேண்டும், காவல்துறை தலைவர் உட்பட அனைத்து நபர்களும் சம்பந்தப்பட்ட நபர்கள் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்பதாக உயர்நீதிமன்றம் ஒரு டைரக்ஷனை கொடுத்திருக்கின்றது. ஆக இதனுடைய ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு காரணமாக இருக்கும் என்ற ஒரு விஷயமும் இதில் இருக்கின்றது. பொதுவாகவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை மனித உரிமை தளங்களில் பல்வேறு விதமான போராட்டங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனித உரிமை போராட்ட இயக்கம். ஆக அந்த அடிப்படையில் பல்வேறு காவல்துறை அதிகாரிகள் மீது நாம் வழக்குகளை தொடுத்து நடத்தி வருகின்றோம். ஆக இதுவும் ஒரு காழ்ப்புணர்வு. இந்த காழ்ப்புணர்வு அடிப்படையில் தடியடி சம்பவம், கொலைவரி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கருத்தையும் இங்கே நாம் பதிவு செய்கின்றோம். அதே போன்று காவல்துறையினர் சொல்லக்கூடிய இன்னொரு காரணம், இவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது, இருந்த போதிலும் பேண்டு வாத்தியத்திற்கு அனுமதி இல்லை என்பதாக சொல்லி ஊர்வலத்தை தடுக்கின்றார்கள். இது இவர்கள் சொல்லக்கூடிய பிரதானமான ஒரு காரணம், பேண்டு வாத்தியத்திற்கு அனுமதி இல்லை, நீங்கள் பேண்டு அடித்து அணிவகுப்பு செல்லக்கூடாது என்பதாக நாங்கள் சொன்னோம், அதை மீறி அவர்கள் சென்றார்கள், அதனால் தான் விபரீதத்தை சந்தித்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆக அவர்கள் கொடுத்த அனுமதி கடிதத்தில் எந்த ஒரு வாக்கியத்திலும் பேண்டு அடிக்கக்கூடாது என்றோ, சீருடை நீங்கள் அணிந்து வரக்கூடாது என்றோ குறிப்பிடப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு விஷயம். ஆக இவர்கள் சொல்லக்கூடிய பேண்டு என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் மக்களை ஏமாற்றுவதற்காக, தங்களுடைய தரப்பு நியாயங்கள், தங்கள் நாங்கள் செய்த அநியாயங்களை மறைப்பதற்காக முன்வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்பதை தவிர வேறு இல்லை. அதே போன்று பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களுடைய தலைமையில்
மனித உரிமை ஆர்வலர்களை அடங்கிய உண்மை அறியும் குழு ராமநாதபுரம் சென்று அங்கு நடந்த விஷயங்களை சேகரித்து ஒரு உண்மை அறியும் குழுவினுடைய அறிக்கையும் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். 18/2/2014 உண்மை அறியும் குழுவும் 19 அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால், எஸ்பி மயில்வாகனனை சந்தித்து பேசும் பொழுது அவர் சொன்ன விஷயமாக சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு விஷயம், பேண்டு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர்கள் அணிந்து கொண்டிருந்த யூனிஃபார்மும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர்கள் அங்கு பிரச்சனை செய்ததனால்தான் நாங்கள் என்ன செய்தோம், பலப்பிரயோகம் செய்தோம் என்பதாக உண்மை அறியும் குழுவிடம் எஸ்பி மயில்வாகனன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆக இவர்களுக்கு பேண்ட் ஒரு பிரச்சனை இல்லை, யூனிஃபார்ம் அணிவதும் ஒரு பிரச்சனையே இல்லை என்பது தெளிவான ஒரு விஷயம். இது உண்மை அறியும் குழுவினுடைய அறிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இது மட்டுமில்லை சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதில் இருந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மாநில நிர்வாகிகள் தொடர்ந்து பேசி வருகின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது, நீங்கள் நடத்தி கொள்ளலாம், அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் என்பதாக வாக்குறுதி அளிக்கின்றார்கள். ஆனால் இப்படி சொல்லிக்கொண்டே கீழ்ப்புறத்தில் இப்படிப்பட்ட வேலைகள் நடந்து கொண்டிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய துரோகச் செயலாக நாங்கள் இதை கருதுகின்றோம். அது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் தடியடி நடத்துவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பாக டிஜிபியை தொடர்பு கொண்டு பேசுகின்றோம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசுகின்றோம். பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு சில அதிகாரிகளுடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுகின்றது. ஆக இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி என்பது இதன் மூலம் ஊறுதல் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அதே போன்ற இன்னொரு விஷயத்தையும் இங்கே பதிவு செய்தாக வேண்டும். பேரணியில் கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்திருக்கின்றார்கள். முதல்கட்டமாக 3 மணி அளவில் பெண் போலீசார் அங்கே குவிக்கப்படுகின்றார்கள். ஆனால் 3:30 மணி அளவில் ஒரு பெண் போலீசார் கூட அங்கே கிடையாது. அனைத்து பெண் போலீசாரும் மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வேன்களில் வைத்து திரும்ப அனுப்பப்படுகின்றார்கள். எதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்பது மக்கள் பார்வைக்கு நாம் முன்வைக்கின்றோம். ஆக இது ஒரு திட்டமிடப்பட்ட கொலைவெறி தாக்குதல், இது யதார்த்தமாக ஒரு நடந்த நிகழ்வு அல்ல. முன்கூட்டியே திட்டமிட்டு பழிவாங்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை என்பதை மக்கள் மன்றத்தில் நாம் முன்வைக்கின்றோம். அதே போன்று தடியடி சம்பவம் நடத்தப்படுகின்றது. தடியடி சம்பவத்திற்கு பின்பு எஸ்பி மயில்வாகனன் அவர்களிடம் மாநில நிர்வாகிகள் தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியை நடத்துவோம் என்பதாக பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். ஆக இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது எஸ்பி மயில்வாகனன் அவர்கள் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுகின்றார். என்ன ஒரு விஷயம் என்றால், இதற்கு மீறி நீங்கள் நடத்தினீர்கள் என்றால் ஒரு சில டீம் தயாராக இருக்கின்றது, அந்த டீம் பெட்ரோல் குண்டும் வைத்திருக்கின்றார்கள், எங்களால் கண்ட்ரோல் செய்ய முடியாது என்பதாக ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுகின்றார். எங்கே செல்கின்றது நம்முடைய தேசம்? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அதிகாரிகளே, அதுவும் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே, ஒரு டீம் இருக்கின்றது, அவர்கள் கையில் பெட்ரோல் குண்டு இருக்கின்றது என்று மிரட்டக்கூடிய தோணியில் மிரட்டி இருக்கின்றார். அவருடைய வேலை என்ன? நியாயமாக பார்த்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அது போன்ற டீமை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும், உரிய பாதுகாப்பு பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஒரு மிரட்டல் தோணியில் இவர் செய்திருக்கின்றார் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். அவருக்கு மட்டுமே தெரிந்த அந்த டீம் யார் என்பது மக்கள் பார்வைக்கே நாம் முன்வைக்கின்றோம். அவருக்கு மட்டும்தான் அந்த டீம் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது என்றால் அந்த டீமை நிர்வகிப்பது யார் என்ற ஒரு கேள்வியை மக்கள் மன்றத்தில் இங்கே முன்வைக்கின்றோம். ஆக இது போன்ற பல்வேறு விதமான முரண்பாடுகள், ஏதோ யதார்த்தமாக கல்வீச்சு நடத்தப்பட்டது, அதனை கொண்டு தடியடி சம்பவம் நடத்திவிட்டார்கள் என்பதாக இந்த விஷயத்தை நாம் பார்க்கக்கூடாது. நாம் நம்மில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களும் இதை வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் வந்து இது போன்ற விஷயங்களை முன்வைத்து அவர்கள் சிந்திக்க வேண்டும். இது திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்பதை நாம் இங்கே மறந்துவிடக்கூடாது. பொதுவாகவே ராமநாதபுரத்தில் தலித்துகள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள், தேவர் சமூகத்தைச் சேர்ந்த தாக்கப்பட்டிருக்கிறார்கள், எஞ்சி இருப்பது முஸ்லீம்கள் மட்டும்தான். அந்த குறையையும் இதன் மூலம் அவர் நிவர்த்தி செய்திருக்கின்றார்கள் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ஆக இது போன்ற அடிப்படையில் நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்துவிட்டு செயற்கையாக கலவர சூழலை உருவாக்கி திட்டமிட்டு கொலவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்ற செயல்பாடுகளால் காவல்துறையினர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களிடத்தில் தளர்வடையும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இவ்வளவு அநியாயங்களை செய்துவிட்டு பின்பும் தங்களுக்கும் அடிபட்டதாக கூறி காவல்துறையினர் சிலர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கின்றார்கள். நடந்தது என்ன? அங்கே பார்த்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், தங்களை தாங்களே தாக்கிக் கொண்டு ஒரு சில இடங்களில் காயங்களை ஏற்படுத்தி கொண்டு காவல்துறை சென்று அட்மிட் ஆகியிருக்கின்றது என்பதாக அங்கே களத்தில் நின்ற ஒரு சில பொதுமக்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆக இது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம் என்பதாக மக்கள் இதை பார்க்க வேண்டும். ஆக சகோதரர்களே, இதன் பின்பு பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள் மீதே பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கும் தொடுக்கப்பட்டுள்ளது. ஆக இது போன்ற அடக்குமுறைகளுக்கும் அநியாயங்களுக்கும் ஜனநாயக படுகொலைகளுக்கும் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து இதற்கெதிராக ஒரு போராட்டக் களத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மக்கள் மத்தியில் முன்வைக்கின்றது. மக்களை பாதுகாப்பதுதான் காவல்துறையினுடைய வேலை.
அதை விடுத்துவிட்டு செயற்கையாக கலவரச் சூழலை உருவாக்கி கொலைவெறி தாக்குதல் நடத்துவது காவல்துறையினுடைய வேலை அல்ல. மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் அவர்களுக்கு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளம் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இதுபோன்ற அடிப்படையில் சதி செயல் செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடைய நிலை மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளம் பெற தகுதியற்றவர்கள் என்ற ஒரு நிலையில்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே தமிழக அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் முஸ்லீம் சமூகத்திற்கு மட்டும் இழைக்கக்கூடிய அநியாயம் அல்ல. தலித் சமூகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தேசத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகங்களாக வாழ்கின்றார்களோ அனைத்து சமூக மக்களும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. எனவே இது போன்ற விஷயத்தில் அனைத்து சமூகங்களும் ஒன்றிணைந்து போராட முன்வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மக்கள் மத்தியில் முன்வைக்கின்றது. அதேபோன்று தமிழக அரசிடம் நாம் ஒரு சில கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். இதுபோன்ற அடிப்படையில் கொலைவெறி தாக்குதல் நடத்திய அதிகாரிகள் மீது, குறிப்பாக எஸ்பி மயில்வாகனன், அதேபோன்று டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆழ்வார், அதேபோன்று ஏடிஎஸ்பியாக இருக்கக்கூடிய வெள்ளத்துறை ஆகியோர் மீது உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும். அதேபோன்று கிரிமினல் வழக்கும் இவர்கள் விஷயத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழக அரசிடம் முன்வைக்கின்றோம். அதே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய நிவாரணமும் தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் தமிழக அரசுக்கு நாம் முன்வைக்கின்றோம். அதேபோன்று பணியில் உள்ள நீதிபதியை கொண்டு நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். இதுபோன்ற ஜனநாயக படுகொலைகள், இதுபோன்ற ஜனநாயக அத்துமீறல்கள் காவல்துறையினர் இனியும் நிகழ்த்தாதவாறு தமிழக அரசு தன்னுடைய இரும்புக்கரம் கொண்டு காவல்துறையினரை அடக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் தமிழக அரசுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக முன்வைத்துக் கொள்கின்றோம். இது மட்டுமல்லாமல் சோர்களே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக நடந்த அநியாயங்களை எதிர்த்து, நடந்த அநியாயங்களுக்கு நீதி வேண்டி மாபெரும் போராட்டங்களை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்வைத்திருக்கின்றது. அதன்படி தற்பொழுது அனைத்து மாவட்டங்களிலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த கொலைவெறி தாக்குதலை கண்டித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. அதேபோன்று சட்ட ரீதியான போராட்டங்களை செய்வதற்காக வழக்குகளும் தொடுக்கப்பட்டு வருகின்றது. அதே நடந்த சம்பவங்கள் என்ன என்பதை விளக்கம் கொடுக்கக்கூடிய முகமாகவும், தமிழக அரசிற்கு கோரிக்கைகள் வைக்கக்கூடிய முகமாகவும் துண்டு பிரசுரங்கள் தமிழகம் வந்து விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி மதுரையில் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் இன்ஷா அல்லாஹ் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 50,000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளக்கூடிய விதத்தில் எங்களுடைய போராட்டம் அமையும் என்பதை இந்த தருணத்தில் சுட்டிக்காட்டுகின்றோம். இது மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் மற்றும் கோவையில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டங்களை நாம் நடத்த திட்டமிட்டுள்ளோம். இதற்கு பின்பும் தமிழக அரசு இது விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், இதற்கு பின்பும் இது விஷயத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது, முஸ்லீம்கள் மீது திட்டமிட்டு சதி செய்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய இதுபோன்ற ஜனநாயக படுகொலைகளுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் இன்ஷா அல்லாஹ் சென்னையில் மாபெரும் சட்டசபை முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் இங்கே தெரியப்படுத்துகின்றோம். ஆக சகோதரர்களே, இதுபோன்ற ஜனநாயக விரோத படுகொலைகளுக்கு எதிராக அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். இது காலத்தினுடைய கட்டாயம் என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டிக்கொண்டு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் அனைத்து சமூக மக்களும் ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சென்ற 17ஆம் தேதி அன்று ராமநாதபுரத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்பினர் நடத்த இருந்த ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டத்தை தடை செய்தது மட்டுமல்லாமல் கடுமையான தடியடி பிரயோகத்தையும் ராமநாதபுரம் காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். இது குறித்த ஒரு உண்மை அறியும் குழு ஒன்று அமைக்கப்பட்டு இந்த குழுவைச் சேர்ந்தவர்கள் நேற்று முழுவதும் காயம்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் மருத்துவமனையிலும் பிறகு அந்த பகுதிக்கு சென்று தடியடி நடத்தப்பட்ட பகுதியையும் அங்குள்ள மக்களையும் சந்தித்ததோடு காவல்துறை கண்காணிப்பாளர், கூடுதல் கண்காணிப்பாளர் ஆகியோரையும் சந்தித்து இது குறித்த ஆவணங்களை பரிசீலித்து இன்று ஒரு அறிக்கையை நாங்கள் அளித்திருக்கிறோம். எங்களுடைய ஆய்வின்படி இந்த தாக்குதல் முழுக்க முழுக்க காவல்துறை திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு தாக்குதலாகத்தான் தெரிகிறது. ஏனெனில் இதற்கான முறைப்படியான அனுமதி ஊர்வலம் நடத்துவதற்கும்
பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் அனுமதி பெற்றுத்தான் பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்பினர் இதை நடத்தியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் கடைசி நேரத்தில் பேண்ட் முதலியவர்களை வாசித்துக் கொண்டு செல்லக்கூடாது எனவும் சீருடை அணிந்து செல்லக்கூடாது எனவும் தடுக்கப்பட்டு, இதன் விளைவாக நடந்த விவாதத்தின் பொழுது கடுமையான தடியடி புரோகம் என்று அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. எந்த விதமான முன்னறிவிப்பும் அவர்களுக்கு செய்யப்படவில்லை என்பதும், அங்கு தாக்கப்பட்டவர்கள் தனிப்பட்ட முறையில் பழிவாங்கும் நோக்கில் தாக்கப்பட்டிருப்பதையும் எங்களுடைய ஆய்வின் மூலம் நாங்கள் அறிந்தோம். குறிப்பாக தாக்குதல் நடத்திய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறையை பொறுத்தமட்டில் அவர் மீது வழக்கு தொடுத்திருந்த ஒருவரது வழக்கை நடத்தி கொண்டிருந்த வழக்கறிஞர் நஜிமுதீன் என்பவரை அவர் குறிவைத்து தாக்கி இன்று அவர் கடுமையான முறையில் முகத்தில் அடிபட்டு பரமக்குடி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க ராமநாதபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க முடியாமல் இன்று மதுரை மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தாக்குதல் குறித்து நாங்கள் ஆய்வு செய்த பொழுது காவல்துறையினர் இரண்டு விதமான கருத்துக்களை இந்த ஊர்வலம் தொடர்பாக அவர்கள் பேசி வந்திருப்பது தெரிகிறது. இந்த ஊர்வலத்தை சின்னக்கடை சந்திப்பு நான்கு முனை சந்திப்பு என்கிற ஒரு இடத்திலிருந்து நடத்தலாம் என எழுத்து மூலம் கொடுத்துவிட்டு, ஆனால் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்பினர் சென்று கேட்ட பொழுது குமரையா கோவில் தெருவில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்பிலிருந்து நீங்கள் இந்த போராட்டத்தை இந்த ஊர்வலத்தை நீங்கள் தொடங்கலாம் என்று ஓரலாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் ஃப்ளெக்ஸ் போர்டு மற்றும் தொண்டறிக்கைகள் ஆகியவற்றையெல்லாம் அச்சடித்து விநியோகித்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் கண்டுகொள்ளாத காவல்துறை கடைசி நேரத்தில் வந்து இவ்வாறு இந்த காரணங்களெல்லாம் சொல்லி அவர்களது போராட்டத்தை அல்லது அவர்களுடைய இந்த ஊர்வலத்தை தடுக்க முயற்சித்தது என்பது குறிப்பாக உள்நோக்கத்துடன் செய்யப்பட்ட ஒரு முயற்சியாகவே நாங்கள் கருதுகிறோம். ஏனெனில் தமிழ்நாடு முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்பு அன்று நடத்தியிருந்த இந்த கொடியேற்றும் கூட்டங்கள் அல்லது வந்து அவர்களுடைய தொடக்க நாளை கொண்டாடக்கூடிய விதமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கூட்டங்கள் ஆகியவற்றிலெல்லாம் ஆங்காங்கு பல்வேறு வகைகளில் தடை விதித்திருக்கக்கூடிய நிலை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னரே பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்பு இது குறித்து அவர்கள் முறையான அனுமதி கோரியும் அந்த முறையான அனுமதி கொடுக்கப்பட்டும் கூட இவ்வாறு கடுமையாக தாக்கப்பட்டிருப்பது என்பதில், ஒன்று காவல்துறை தமிழகம் பூராவிலும் பாப்புலர் ஃப்ரண்டினுடைய இந்த முயற்சிகளை முறியடிக்க வேண்டும் என்கிற நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது என்பதும், குறிப்பாக இங்கு கூடுதல் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய வெள்ளத்துறை தனக்கு பிடிக்காதவர்களை பழிதீர்ப்பதற்காகவும் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். எனவே இது குறித்த ஒரு முறையான ஜுடிஷியல் என்கொயரி, ஏனெனில் காவல்துறை எழுத்து மூலம் ஒன்றை கொடுத்துவிட்டு வாய்மொழி மூலமாக வேறொன்றை சொல்லி அந்த இடைப்பட்ட குழப்பத்தை பயன்படுத்தி இந்த தாக்குதலை தொடுத்திருப்பதனால் இது குறித்த ஒரு ஜுடிஷியல் என்கொயரி ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், காயம்பட்ட 22 பேர்களுக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மருத்துவமனை செலவுகளையும் அரசை ஏற்க வேண்டும் எனவும் நாங்கள் இந்த எங்களுடைய அறிக்கையின் வாயிலாக அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்கிறோம். ஒருவேளை இந்த கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் முறையான நீதிமன்ற நடவடிக்கையை மேற்கொள்வோம்.